ஞானிகளை வணங்க வணங்க நமக்கு நன்மை என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடவுள் எப்படி இருக்கிறார்கள்? இவன் சந்திப்பது நந்தி தன் திருதாளினை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, வந்திப்பது நந்தி என் மாமையின் நாமையின் வாய்மையால், உந்திக்குள் இருப்பது நட்பு நந்தி பொறுப்பதன. அது எப்படி ஆமை என்ன செய்யும்? கரையில் முட்டை வச்சுட்டு குறிப்பாக நினைக்கும், அது அவள் உணர்த்தப்படுது. அது உடனே கரையில் வைக்கிற முட்டை வந்து குஞ்சாகும். குளத்திலே கடக்கும் மாமை குளக்கரை முட்டையிட்டு குளத்தினர் குள்ளிருந்து குறிப்புடன் நினைக்கும் போது குறிப்பாக நினைக்கும். களத்திலே புதைத்த முட்டை கருவுரு ஆனார் போல, மேலே வச்சிருக்க முட்டை கருவுரு ஆனார் போல, குளத்திலே நாகநாத உருவரின் நம்ப பாஷையிலே பேசுவார், நம்ப பாஷையிலே ஞானிகள் பேசுவார். ஞானிகளுடைய பார்வை அது சிந்தித்தால் அவர்னு சொல்ல, அது சிந்திக்கும் போது போய் அது வந்து அந்த அளவுக்கு ஞானிகளை வணங்க வணங்க அந்த வாய்ப்பு கிடைக்குமாரு. இதெல்லாம் பெரியவங்க அமைச்சிருக்கிறாங்க, ஞானிகள் வந்து இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரிந்து செய்யணும், புரிந்து செஞ்சால் நல்லது நடக்கும் என்று. ஆக இப்படியெல்லாம் பெரியவர்கள் வந்து அந்த ஆரிய திருவடியை கண்டிருக்கிறார்கள். அந்த பழமையான அங்கே அங்கே மட்டும் ஆடவில்லை, தில்லையில் பாடியதற்காக ஒரு அடையாளம், தில்லை மூது ஒரு ஆடிய திருவடியினர். அந்த ஆடிய திருவடியை ஆசான் கண்டிருக்கிறார், அந்த கூத்தை கண்டிருக்கிறார். அதை நாமும் அறிய வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும். காலம் உள்ளபொழுதே இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும், இல்லாட்டி யமன் வந்து விடுவான். வரும்போது வந்தால் அந்த வருவதற்கு முன்னே செய்து கொள்ள வேண்டும். இதை செய்து கொண்டவர் தான் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்வார்? உடம்பும் உயிரும் தனித்தனியாக இருக்கின்றார், உடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தட்டே உடம்போடு உயிரை நிரப்பினார். அது என்ன செய்தார்கள் ஞானிகள்? அந்த காற்றை ஆன்மாவை பொறுமத்தை செலுத்தி விடுவான். பொறுமத்தை செலுத்தியதாலே அவன் மரணமில்லா பெருவாள் பெற்றிருக்கிறான். வள்ளுவன் ஆன்மாவை பார்த்து, ஏ உயிரே, இதனால் எத்தனை உடம்பு எடுத்தேன்னு கேட்டான். ஏதோ நான் என்ன செய்ய ஊறுபட்ட எனக்கே தெரியாது. எழுகடல் மணலை அடைவிடன் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரணார். அவ்வளோ உயிர் எடுத்திருக்கிறேன், அவ்வளோ உடம்பு தாங்கியிருக்கிறேன். ஆணாக இருந்திருக்கேன், பெண்ணாக இருந்திருக்கேன், எவ்வளோ என்னை வினைக்கேற்ற மாதிரி பல்வேறு பல நாட்டிலும் பிறந்திருக்கிறேன். ஆனாலும் உடம்பையும் உயிரும் என உடம்பு பற்றி அது சொல்லுது ஆன்மா. எத்தனையோ தேகம் தாங்கியிருக்கிறேன், ஆனால் தங்குவதற்கு வீடு அமையலைன்னா. யார் அமைச்சிருக்கிறான்? பெரியவங்க ஞானிகள் அமைச்சிருக்கிறார். புச்சில் அமைந்து கொள்ளோ, ஏ உயிரே, இது நாள் வரையிலும் எத்தனையோ உடம்புகள் நீ தாங்கி இருக்கிறேன், ஆனாலும் இந்த தங்குவதற்கு ஒரு வீடு அமையலன்னார். யாருக்கு அமையும்? இந்த இயக்கத்துக்குள் ஆடிய திருவடி, அந்த இயக்கத்துக்குள் ஒரு இயக்கத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஆன்மாவை, ஆன்மா என்று சொல்லப்பட்டார், மூச்சு காற்றை புறம்பத்தை சிலைத்துவார். புக்கில் புகுந்து கொள்கின்ற இல், புகுந்து கொள்கின்ற வீடு. புக்கில் அமைந்தென்று கொள்ளோ, உடம்பில் துச்சில் இருந்த உயிருக்குன்னா, உடம்புல நோய் இருக்கும், உடம்பு காய்ச்சல் வரும், தலைவலி வரும், ஏதோ பட பல நோய்கள் வந்து இருக்கு, நமக்கே தெரியாது இவ்வளவு நோய்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.